வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோனரினா தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் பத்தி பேசலாம் அப்படின்னு நானும் சிவபுரணியும் வந்திருக்கோம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா என்னடா இல்லடா டாபிக் பத்தி பேசலாம்னு சொன்னியா, அதான் மறைமுகமா போய் பேசலாமா இல்லாட்டி வெட்ட வெளியில பேசலாமான்னு யோசிக்கிறேன். நம்ம என்னைக்கு மறைமுகமா தான் பேசியிருக்கோம், வெட்ட வெளியில அப்படியே ஓப்பனா எடுத்து வச்சு செய்யலாம் அப்படின்னா. இன்னைக்கு பிரைவசி, ஏன் பிரைவசி பத்தி இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா, ரீசெண்டா மீ பிரவுசர் அப்படின்ற ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. அந்த இஷ்யூவ சென்டரா வச்சு அதை சுத்தி பிரைவசின்ற இருக்கிற விஷயத்த பத்தி பேச போறோம். ஏன்னா என்னதான் அந்த இஷ்யூ வந்து ஷாவமிக்கு நடந்தாலும், பிரைவசின்ற இஷ்யூ வந்து எல்லா கம்பெனிக்கும் ஒரு என்ன சொல்றது, சாதாரணமான ஒரு காமன் ப்ராப்ளம் தான். அதாவது மூட்டைப்பூச்சி, அதான் மூட்டைப்பூச்சி அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, ஒருத்தருக்கு மட்டும் உள்ள பிரச்சனை மாதிரி கிடையாது. இப்ப கொசுவே எடுத்துக்கோங்களேன், நம்ம யாரோ ஒருத்தருக்கு அது கடிச்சு மலேரியா வந்ததும் அந்த ஒருத்தரை பேஷண்டா பாக்குறோம், பட் யாருனாலும் நாளைக்கு பேஷண்ட் ஆகலாம் இல்லையா. அதேதான் எக்ஸாக்ட்லி. சோ ஒரு எப்படி கொரோனா வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு இஷ்யூவா இருக்கும், அது மாதிரி நம்ம டெக் எந்தூசியஸ்ட் எஸ்பெஷலி டெக் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒரு காமனா இருக்கிற இஷ்யூ இந்த பிரைவசி. சோ ரீசெண்டா என்ன நடந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேசிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்துச்சு, அப்புறம் இந்த பிரைவசி தான் என்ன அப்படின்ற ஒரு ஜெனரல் டிஸ்கஷன் தான் இந்த மாதிரி எவ்ரி டியூஸ்டே அண்ட் தர்ஸ்டே இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து நாங்க பேசலாம்னு இருக்கோம். வேற ஏதாவது டாபிக் நீங்க சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மற்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்திட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா சிவா? ஆ, தாராளமாடா, எப்படியும் ஆரம்பிச்சு விடு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது. ஃபோர்ப்ஸ் அப்படின்ற வெப்சைட், ஓகேவா? இவங்க வந்து யூஸ்வலா இந்த யார் வேணா எழுதலாம் போய் அந்த வெப்சைட்ல, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க யார் வேணா எழுதலாம், அப்படி இல்லாட்டி ஃபோர்ப்ஸ்லேயே கூட ஒர்க் பண்றவங்க எழுதலாம். ஆக அதுல ஒரு எடிட்டர் ஸ்பீக் ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்குது. என்ன அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு போட்டு, வார்னிங் ஓவர் சைனீஸ் மொபைல் ஜெயண்ட் Xiaomi. இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், நல்லா நோட்டீஸ் பண்ணணும் நீங்க. வார்னிங் ஓவர் சைனீஸ் மொபைல் ஜெயண்ட் Xiaomi ரெக்கார்டிங் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் பிரைவேட் வெப் அண்ட் போன் யூஸ். இதுதான் ஆர்டிகிளோட டைட்டில், சரியா? அவங்க அது எதுக்கு பண்ணிருக்காங்க, அது எதற்கு பண்ணிருக்காங்க அப்படின்றதும் பேசுவோம் நம்ம. நீ என்ன சொல்லிடு ஒரு நம்ம எப்பயுமே ஒரு டிவிடி கைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லணும்னா, எப்படி சொல்லணும்னா, மக்களாகிய நீங்கள் ஒரு வாரம் முன்னாடி இன்காக்னிட்டோல என்ன பாத்தீங்கன்னு மறதி ஒரு தேசிய வியாதி எல்லாரும் பேசிருக்காங்க. அதனால நாங்க என்ன பண்றோம், உங்களுக்காக ஞாபகம் வச்சுக்கிறோம். அது இன்காக்னிட்டோ மோடா இருந்தாலும் சரி, நாங்க ஞாபகம் வச்சிருப்போம் உங்களுக்காக. நீங்க என்னைக்குனால எங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இவங்க வாழ்க்கை முழுக்கவே இந்த எங்கெல்லாம் வந்து வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு காசு பார்ப்பாங்கன்னா, அதாவது நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து போட்டி வைப்பாங்க. கம்பெனியோட சாப்ட்வேரா இருக்கட்டும் இல்ல ப்ராடக்டா இருக்கட்டும், எந்த ப்ராடக்ட்லயும் ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சா அவங்களுக்கு வந்து காசு கண்டிப்பா. சோ இந்த மாதிரி ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, இவரோட பிரைவேட் அப்படின்னா இந்த வெப் ப்ரௌசர்ல இருக்கிற இன்காக்னிட்டோ மோட்ல இருக்கிற பிரைவேட்டான டேட்டாலாம் வந்து சர்வர்ல ஸ்டோர் ஆகுது. அந்த சர்வர் Xiaomi-யோட சர்வர் தான், ஆனா அது அலிபாபா கிட்ட இருந்து ரெண்ட் எடுத்த சர்வர். அதனால வந்து அலிபாபா அப்படின்ற கம்பெனிக்கு வந்து இந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட லிங்க் இருக்கு, அதனால சைனாக்கே என்னோட டேட்டா பிரைவேட் டேட்டாலாம் போகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாரு இவர், சரியா? அதனாலதான் நீ பாத்தேன்னா அந்த டைட்டில் இப்ப வந்து பாத்தேன்னா டைட்டில் இப்ப நல்லா தெளிவா இருக்கும், சைனீஸ் மொபைல் ஜெயண்ட் Xiaomi அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க பார்த்தா சைனீஸ்ல மட்டும் ஜெயண்ட் கிடையாது, இந்தியாலே ஜெயண்ட் தான் இல்லையா. கண்டிப்பா நம்பர் ஒன்ல மார்க்கெட் ஷேர்ல இருக்காங்க அவங்க, சொல்றதுக்கு என்ன கூச்சோ. வேர்ல்ட் நம்பர் ஒன் தான், அதான் ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டிக்கிறீங்களே எல்லா இடத்துலயும். The device was also recording what folders he opened, to which screens he swiped, including the status bar and settings page. அதாவது இந்த யூசர் பிஹேவியர் அப்படின்ற டேட்டாவும் கலெக்ட் பண்ணுது, நாட் ஜஸ்ட் இன்காக்னிட்டோ மோட் டேட்டா மட்டும் கலெக்ட் பண்ணல, யூசர் பிஹேவியர் எடுத்தும் கலெக்ட் பண்ணுது அப்படின்றது.
ஓகேவா? சோ இவர் ஃபர்ஸ்ட் சர் லிக்ன்றவர் தான் இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ரெண்டாவது ஆண்ட்ரூ டியர்னி அப்படின்னு சொல்லிட்டு யூகேல இருக்கிற இன்னொரு ரிசர்ச்சர், அவர் வந்து இந்த மீ பிரௌசர், மின்ட் பிரௌசர், இது ரெண்டுமே பிளே ஸ்டோர்ல கிடைக்குது. பிளே ஸ்டோர்ல கிடைக்கிற ஆப்ல இவருக்கு வந்து இந்த பிரச்சனை, இதே பிரச்சனையை அவர் பார்த்துட்டு இருந்த இன்காக்னிட்டோ போட் அப்படின்றது சீரியஸ். அந்த வீடியோ வந்து நம்ம வந்து இதுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றோம். எல்லா நாங்க சொல்ற எடுத்து வைக்கிற எல்லா ஆதாரத்தையும் நாங்க வந்து கண்டிப்பா கீழே வைக்கிறோம். ஏன்னா நாங்க வந்து நாங்களா இந்த இஷ்யூ, எங்களுக்கும் இந்த இஷ்யூக்கு சம்மந்தமே இல்லை ஆக்சுவலா பார்த்தா. ஏன்னா நாங்க மீ ப்ரௌசரும் யூஸ் பண்றது இல்ல, ஷாமி போனும் யூஸ் பண்றது இல்ல. ஷாமி போன் யூஸ் பண்ணாலும் நாங்க வந்து மீ ப்ரௌசர் யூஸ் பண்றது இல்ல. அதே மாதிரி இந்த யூசர் பிஹேவியர்லாம் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு எப்பயோ தெரிஞ்ச விஷயம் தான். அதெல்லாம் பிரைவசி கிடையாதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இஷ்யூக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து முக்கியமான பிரைவசி ப்ராப்ளம்ஸ் அப்படின்றாங்கடா, சரியா? இதுக்கு ஷவுமி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? ஃபர்ஸ்ட்லேருந்தே இவங்க என்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன இஷ்யூ இது. அன்னிலேருந்தே ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரியா? மே 2nd ஷவுமி வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இது அவங்க லைவ் பிளாக்ல வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ நாம அதை வந்து ஃபர்ஸ்ட் கீழே போய் லிங்க்ல அதையும் நீங்க பாத்துருங்க. இதுக்கு முன்னாடி ஷவுமி ரிப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சுறான், சரியா? மே 2nd அன்னைக்கே ஷவுமி ரிப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம மனுகுமார் ஜெயின் ஃபர்ஸ்ட் ட்வீட் பண்ணியிருக்காரு, இன்கரெக்ட் நியூஸ், திஸ் இஸ் நாட் கரெக்ட் அண்ட் அன்ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். மீ ப்ரௌசர் கலெக்ட்ஸ் அன்னெசரி யூசர் இன்ஃபர்மேஷன் வந்து சோசியல் மீடியாவில் வருது, அப்சல்யூட்லி இன்அக்யூரேட், நாங்கள் வந்து பிரைவசியோட பாதுகாவலர்கள், நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு மனுகுமார் ஜெயின் வந்து பேசுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்தியா தான் வந்து ஷவுமிக்கு பிக்கெஸ்ட் மார்க்கெட்டு. ஷவுமி சைனால கூட அவ்வளோ பெருசு கிடையாது, இந்தியா தான் செம்ம பெருசு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இந்த தாக்குதலுக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக வந்து மனுகுமார் ஜெயின் தான் வராரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PR, கார்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய வேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து கம்பெனிக்கு ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ்க்காக வேலை பார்ப்பாங்க, சரியா? இவங்க வந்து கீகி ரஞ்சித் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஒன்னும் இல்ல, கீகி ரஞ்சித் மாதிரி போட்டிருந்த ட்வீட்டை அதாவது அங்க லிங்க் பண்ணி அவரும் போட்டிருந்தாரு, என்ன இது அப்படின்னு. ஆமா, அவர் வந்து அந்த ஃபோர்ப்ஸோட ஆர்டிக்கலை ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாரு இந்த அங்கித் வி அப்படின்றவரு, தோஸ் ரிசர்ச் கிளைம்ஸ் ஆர் அன்ட்ரூ ரஞ்சித், அவர் குளோபல் டீம் ஹாஸ் ஆல்ரெடி இன்டிமேட்டட் தட் டு த ஜேர்னலிஸ்ட், தே வில் அப்டேட் த ஸ்டோரி. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இதை தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு என்னடா இது நடக்குது அப்படின்றது தான் நமக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு, இல்லையா? ஷவுமி வாஸ் டிசப்பாயிண்டட் டு ரீட் த ரீசன்ட் ஆர்டிக்கல் ஃப்ரம் ஃபோர்ப்ஸ். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆர்டிக்கிள் எழுதின ஆள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாராம், ஓகேவா? சரி சரி, அது வந்து என்ன மிஸ் இன்டர்பிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆமா நாங்க டேட்டா கலெக்ட் பண்றோம், அதாவது சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், ப்ரிஃபரன்சஸ், யூசர் இன்டர்ஃபேஸோட எப்படி நாங்க நீங்க யூஸ் பண்றீங்க, அப்புறம் ரெஸ்பான்சிவ்னஸ், பெர்ஃபார்மன்ஸ், மெமரி யூசேஜ், கிராஷ் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து அக்ரிகேட் பண்றோம். ஆனா ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிஃபை பண்றதுக்காக அக்ரிகேட் பண்ணல, அனானிமஸ் டேட்டாவா தான் அக்ரிகேட் பண்றோம் அப்படின்றாங்க, நம்பர் ஒன், ஓகேவா? அப்புறம் இந்த யூசர் ப்ரௌசிங் டேட்டா, இந்த ப்ரௌசிங்குள்ள நம்ம என்னெல்லாம் வெப்சைட்லாம் போய் பார்க்குறோம் அப்படின்றது இன்கார்னிட்டோ மோட்ல ப்ரௌசிங் டேட்டா சிங்க் ஆகலை அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க, இன்கார்னிட்டோல டேட்டா சிங்க்லாம் ஆகலை அப்படின்றாங்க. அக்ரிகேட் யூசேஜ் டேட்டா வந்து ஆகுது, ஆனால் இண்டிவிஜுவல் இந்த யூஆர்எல் டேட்டா அதெல்லாம் ஆகலை அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான கோடுக்கான இதெல்லாமும் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கோடில் வந்து அது யூசர் யூனிக் யூசர் ஐடின்னு ஒன்று இருக்குடா, அதை வச்சு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரிசர்ச்சர். மின்ட் ப்ரௌசருக்கு ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக ரெஸ்பாண்ட் பண்ணாரு, மின்ட் ப்ரௌசரை ட்ரை பண்ணி சொன்னாருன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, எப்போ யூஸ் பண்ணாலுமே யூஐடி யூயூஐடி மாற மாட்டேங்குது. அதேதான், ஓகே. சோ இவங்க வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டு சொல்லிருக்காங்கல்ல, இந்த மாதிரி நாங்கள அந்த மாதிரி எல்லாம் எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆண்ட்ரூ டியர்னி அப்படின்றவர் வந்து நம்ம ட்விட்டர்ல வந்து பார்த்தோம், அவர் வீடியோ போட்டிருந்தாரு, இல்லடா நீங்க எடுக்கிறீங்களா, இன்காக்னிட்டோ மோடுன்னு போட்டு நான் போட்டு பாக்குறேன், நீங்க எடுக்கிறீங்க அப்படின்றாங்க, ஓகேவா? இதுக்கு நடுவுல இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா,
Xiaomi வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பப்ளிக் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் போடுது. ஆனா லோக்கல் பிரைவசி ப்ரொடெக்ஷன் லாஸ் ஏத்த மாதிரி தான் போடுது, என்கிரிப்ஷன்ல தான் போடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே சமயத்துல நாங்க ஃபுல் டிரான்ஸ்பரன்சியோட இந்த ஆர்டிகல் எழுதுனவருக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம், ஆனா அவர் அதெல்லாம் போடல அப்படின்னு நடுவில் எழுதியிருக்காங்க. சரியா, இதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கடைசியா இதான் நடந்திருக்கு. நாங்க மின்ட் ப்ரௌசரையும் மீ ப்ரௌசரையும் அப்டேட் பண்ணிட்டோம், நாங்க டேட்டா கலெக்ட் தான் பண்றோம். ஆமா, ஆனா நீங்க வந்து வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போவும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்ரிகேட்டட் டேட்டா கலெக்ஷன் தான் நாங்க பண்றோம். எதுக்காக அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேரோட இது என்ன சொல்றது, இந்த சாஃப்ட்வேர் வந்து சரியா ஒரு ஃபீட்பேக் ஏத்துறதுக்கு, ஒரு ஃபீட்பேக், அந்த ஃபீட்பேக் எடுத்து அதை இன்னும் நாங்க என்ன பண்ணுவோம்னா, அடுத்தடுத்த அப்டேட்ல பெட்டர் ஆக்குறதுக்கு, பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்ல வராங்க. எல்லாம் நல்லதுதான் தம்பி, இதெல்லாம் கேட்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ஹான்ஸ்ட் இன்காக்னிட்டோ மோட் அப்படின்னு ஒரு தெரியா இப்ப வந்திருக்காருன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. மனுகுமார் ஜெயின் அப்புறம் அங்கித் வி இவங்க எல்லாம் வந்து சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல, பட் அவங்க வந்து இப்படி சொன்னதுனால நமக்கு என்ன இப்ப ஒரு கேள்வி எழும்புது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீங்க ஏன் முதல்ல சொன்னீங்க, அவங்க தான் டேட்டா கலெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்க குளோபல் டீம்ல தான் சொல்றாங்களே, அதை ஏன் சொன்னீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி வருது. அப்புறம் ரெண்டாவதா வந்து இந்த என்ஹான்ஸ்டு இன்காக்னிட்டோ மோட் நீ இப்ப கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, முன்னாடி அது கொடுக்காம இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெரியல. ஏன் டேட்டா கலெக்ட் பண்ணீங்க அப்படின்றத சொல்லாம கலெக்ட் பண்ணீங்க. ஸோ இப்போ வெளிச்சத்துக்கு வந்ததுனால மட்டுமே நமக்கு தெரியுது, ஆஹா பிரைவசின்னு ஒரு கன்சர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இல்லையா. உண்மைதான், இதுக்கு முன்னாடி யாரும் இதை பத்தி பெருசா யோசிக்கலடா. இப்போ இதுல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த கொரோனா அப்படிங்கிற இந்த வைரஸ் வந்ததுக்கு அப்புறமா நேச்சுரலா நிறைய சேஞ்சஸ், அதுவும் முக்கியமா சொல்ல போனா இன்ஃபெக்ட் ஆகி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதுலாம் நமக்கு வந்து மனசுக்கு வேதனை தந்தாலும், நேச்சுரலா ஏகப்பட்ட பேர் என்ன ரிப்போர்ட் பண்றாங்க, நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படி சொல்ல வராங்க. அதுல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சா இந்த மாதிரி விஷயங்களே இப்ப உள்ள வருது. ஏன்னு பார்த்தா, இந்த ஹேக்கிங் இந்த மாதிரியான ப்ரொஃபஷன்ல இருந்தவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தனா அவங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் வச்சு ஒரு வேலை ஒரு செட் ஆஃப் ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாரும் லாக்டவுன் குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா, இதே என்னது இது, இந்த ஓரமா ஒரு ஷாமி போன் கிடக்குது எடு, என்னது இது இந்த ஓரமா ஒரு ஒன் பிளஸ் போன் கிடக்குது எடு, இந்த ஆப்பிள் போன் எடு, எல்லாத்தையும் நோண்டாங்க, டைம் கிடைக்குது. ஆமா கரெக்ட் கரெக்ட், ஆமா இந்த நோண்டதுக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு. ஆமா, அதனால இப்ப நோண்டும் போது என்ன ஆகுதுன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி இந்த கோவிட் 19 அப்படிங்கறதுல மார்ட்டாலிட்டி இந்த மாதிரியான வருத்தமான சோகமான விஷயங்கள் இருந்தாலும் நிறைய பாசிட்டிவ் நடக்குது பத்தியா, அந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலும் இவங்க மூலமா நிறைய இன்ஃபர்மேஷன் இப்ப வெளில வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, இப்போ இதே வந்து இது புதுசா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல இல்ல, இது முன்னாடியே நடந்திருக்குது. ஆமா, ஒன் பிளஸ் OnePlus வந்து சைனீஸ் சர்வர்ஸ்க்கு எல்லாம் வந்து டேட்டா அனுப்புறாங்க அப்படின்னு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆமா, அதுவும் வந்து OnePlus வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனி மட்டுமா, Facebook, Google, அப்புறம் Huawei, ZTE இந்த மாதிரி எவ்ரி கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனியா கூட இருக்கட்டும், சைனீஸ் கம்பெனியா கூட இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பிரைவசி அப்படின்ற ஒரு இஷ்யூ பெரிய இஷ்யூவாக தான் இருந்துருக்கு. முக்கியமாக ஃபேஸ்புக்கு சொல்லணும், ஃபேஸ்புக்கில் வந்து உங்கள் ஃபேஸ் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அவங்க வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷன் அல்காரிதம் ஒன்று கொண்டு வந்தாங்க, அல்காரிதம் ஒன்று இல்லையா, அது ஒரு பெரிய பிரைவசி பிரீச் அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லிசன் பண்ணுற மாதிரி, இப்போ அமேசான் அலெக்ஸாவாக இருக்கட்டும், கூகுள் அசிஸ்டண்டாக இருக்கட்டும், ஓகே கூகுள் அப்படின்னு நம்மளுக்கு வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ கூட எத்தனை பேர் ஃபோன் வந்து வேக்கப் ஆயிருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ யார் யார் குரல் கொடுத்தாலும் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி வேக்கப் ஆகுது அப்படின்னா, அது என்னெல்லாம் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை. அப்படியே டிரான்ஸ்பரன்சி இருந்தாலும் நமக்கு ஷுவராக தெரியல, ஏன்னா அதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனி இல்லையா. ஸோ ஃபேஸ்புக், கூகுள், அமேசான், அப்புறம் ஷவுமி, இந்த மாதிரி ஒன் பிளஸ் எல்லா கம்பெனிஸ்க்குமே பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் எப்பயுமே இருந்திருக்கு. ஸோ இந்த பிரைவசி அப்படின்னா என்ன சிவா, உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைவசினா என்ன, நீ கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும் தோணும். இல்லடா பிரைவசினா நான் என்னடா சொல்ல போறேன், நான் வந்து எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நான் ரொம்ப வருத்தப்பட போறது கிடையாது இல்லையா. எனக்கு ஒரு சில அகம் புறம் மாதிரி தான் இதெல்லாம் இல்லையா, எனக்கு உள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதை வந்து நான் எல்லாருக்கிட்டையும் எப்பயுமே காட்டணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதை வந்து ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் கிட்ட மட்டும் நான் காட்டலாம்னு கூட யோசிப்பேன்.
சோ இந்த இடத்துல தான் பிரைவசி எப்படி வேலை செய்யுதுன்னா, ரொம்ப துல்லியமான ஒரு சில டேட்டாஸ் அதை வந்து நான் எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் விருப்பப்பட்டு ஒரு சிலர் கிட்ட மட்டும் நான் கொடுக்கலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ற ஒரு விஷயம் தான் இந்த பிரைவசின்னு கூட சொல்லலாம். அதுல இன்னும் என்னன்னா, ஒருத்தரோட உத்தரவாதம் இல்லாம, அதாவது எனக்கே தெரியாம என்னோட இப்போ ஆதார் கார்டு பஞ்சாயத்துல இப்ப நீ நிறைய பாத்திருப்ப இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். என்னையே அறியாம என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சு வேற யாராவது ஏதாவது எக்ஸ்பிளைட் பண்றாங்க, அதோட பின்விளைவு எப்படி இருக்குன்னா, எவனோ எக்ஸ்பிளைட் பண்ணிட்டு அவனே அதை அனுபவிக்கிறான், அவனே அதுல பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனைக்கும் அவனே போய் மாட்டிக்கிறானா பரவாயில்ல, பட் அவங்க வந்து என் நேம்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. பட் பிரச்சனைன்னு வரும்போது பிரச்சனையை வந்து பார்த்து கண்டுபிடிச்சு வரும்போது என்ன வந்து புடிச்சிட்டு போறாங்க அப்படின்னும் போது இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம். எஸ் கரெக்ட், 100%. ஸோ உன்னோட ஐடென்டிட்டியோட டீடைல்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப் கார்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நம்ம இன்டர்நெட் வந்து மேபி நமக்கு சொல்லலாம் டீனேஜர் வயசு தான் அதுக்கு, இன்டர்நெட்டுக்கு நம்ம ஊர்ல டீனேஜர் வயசு தான். ஸோ அப்படிதான் நம்ம ட்ரீட் பண்ணோம். இன்டர்நெட் வந்து ஒரு வளர்ந்துட்டு வர ஒரு ஒரு மனுஷன் மாதிரி தான், ஒரு ஒரு பீயிங் மாதிரி தான். அப்படி வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு ஐடியாக்கு வயசு வந்து கம்மியா இருக்கும் போது இந்த மாதிரி பிரைவசி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும். அது இன்டர்நெட் ஒரு ஓட்ட வாயின்னு வச்சுப்போமே, அதாவது இன்டர்நெட் ஒரு ஓட்ட வாய் தானே, இல்ல உண்மைதான்டா, அது அப்படிதான் இருக்கு. ஆமாண்டா கரெக்ட். இப்போ நம்ம வந்து ஒரு மெயில் அனுப்புறோம் அப்படின்னா அது ஒரு ஒரு இடத்து வழியா போகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது, அதுதான் உண்மை. ஸோ பிரைவசி அப்படின்னு இன்டர்நெட்ல வரும்போது பிரைவசின்ற கான்செப்ட் வந்து எதிர்பார்க்கறது ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்புன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த பிரைவேட் மெசேஜிங்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரைவேட் மெசேஜிங் அது கூட கிட்டத்தட்ட லெட்டர் போடுற மாதிரி தானே சிவா. உண்மைதான் உண்மைதான், எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸோட போய்கிட்டு இருக்குடா. உண்மையா சொல்லணும்னா சப்ப வேலை கூட இப்பெல்லாம் காம்ப்ளிகேட்டடா ஃபீல் ஆகுற மாதிரியான ஒரு நிலைமை. அதாவது காம்ப்ளிகேட்டடா இருந்த வேலையை சிம்பிளிஃபை பண்றேன்னு சொல்லிதான் இப்ப டெக்னாலஜி உள்ள வந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஆனா ரிவர்ஸ்ல எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, அதே சமயம் இதுக்கு முன்னாடி வந்து நோட்ல வந்து எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் எழுதி வச்சிருக்கும் போது கூட இன்ஃபர்மேஷன் எல்லாம் பக்காவா நம்ம டேட்டா பேஸ்ல இருக்குன்ற ஒரு தாட் இருந்தது. இப்ப வந்து எப்ப எவன் உள்ள வந்து எதை எப்படி டெலிட் பண்ணிட்டு போவான், இல்லாட்டி இப்ப ரேன்சம் வேறு மாதிரி ஏதாவது வைரஸ் வந்து எல்லா டேட்டா பேஸையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுமா, இந்த மாதிரியான பயங்கள் இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்ப வந்து நம்ம மிஞ்சி போனா பெஸ்ட் எலி இதை நினைச்சு பயந்தோம். பட் அது கூட ஓரளவுக்கு நாலு பேர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அது வரதுக்கு பயப்படும். பட் இது அந்த மாதிரி இல்ல, கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரீச் இல்ல இதெல்லாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இன்டர்நெட்ன்றது ஒரு வித்தியாசமான ஒரு பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து டேட்டா பிரைவசி, இண்டிவிஜுவல் பிரைவசி, அப்புறம் ஃபேமிலி பிரைவசி, கம்யூனிட்டி பிரைவசி, ஸ்டேட் பிரைவசி, நேஷனல் பிரைவசி, குளோபல் பிரைவசி, எதையுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கோம் நம்ம. இப்போ எதிர்பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் ஆயிரும், அப்புறம் வெளியிலேருந்து யாரும் நம்மளை ஆக்சஸ் பண்ண முடியாது, நம்மளாலையும் வெளியே போய் ஆக்சஸ் பண்ண முடியாது, அப்புறம் எதுக்கு இன்டர்நெட்டு இல்லையா. உண்மைதான். ஸோ அதுதான் பிரைவசி அப்படின்றது ஒரு ஒரு டஃப்பான ஒரு இஷ்யூ தான். நம்ம இதை வந்து எப்படி அணுகணுன்றது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, இது ஏன் இல்ல இது இருக்கணும் அப்படின்ற போராட்டம்லாம் பண்றதுக்குலாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது நம்ம எப்படி அணுகணும்ன்ற நம்மளோட எப்படி அணுகுமுறை தான் மாத்தணுமே தவிர, அதை உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்க கூடாது. இன்டர்நெட்டை உட்காந்து ஏ இன்டர்நெட் ஏன் இப்படி இருக்கு, எவ்வளவோ நல்லது இருக்கு, எவ்வளவோ நம்மளால இப்ப பண்ண முடியுது, உங்க கூட பேச முடியுது ப்ரோ, உங்க கூட இன்டர்நெட் இல்லாம நாங்க எப்படி பேச முடியும் சொல்லுங்க. ஏ எவ்வளோ பேசுறது மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லாமே வந்து ட்ரிவன் பை இன்டர்நெட் கதையா தானே இருக்கு. இன்னைக்கு சின்ன விஷயம் எடுத்துக்க, முன்னெல்லாம் தியேட்டருக்கு போனோம்னா கூட எல்லாரும் வரிசையில் நின்று டிக்கெட் எடுக்கிற பழக்கம் இருந்தது. இன்னைக்கு படம் பார்க்கறதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல எல்லாரும் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு தானே கிளம்புறீங்க. அதேதான். சோ இன்டர்நெட் அப்படின்றத வந்து மொத்தமா இதுவும் கேன்சல் அவுட்டும் பண்ண முடியாது. அதே சமயத்துல பிரைவசி அப்படின்றத அந்த ஒரு பப்ளிக்கான ஸ்பேஸ்ல அதை எதிர்பார்க்கவும் முடியாது. உங்க வீட்டு விஷயத்தெல்லாம் வீட்டுக்குள்ளதானே நீங்க வச்சுப்பீங்க, வெளியே போய் பேச மாட்டீங்க. அந்த மாதிரி பிரைவசி உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களோ மேக்சிமம் இந்த இன்டர்நெட்டுக்குள்ள கொண்டு போகாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு சோசியல் மீடியால இருக்கிற மேட்டர்ஸ் எல்லாம் வெளியே போகணும்னா அக்கௌண்ட் டெலீட் பண்ணுங்க ப்ரோ, உங்களால முடியுமே அது கண்டிப்பா இல்லையா. அக்கௌண்ட் டெலீட் பண்ணிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க, என்ன கமெண்ட் போட்டுருப்பாங்க தெரியுமா, பரத் ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், என் அக்கௌண்ட் நான் டெலீட் பண்றேன், நான் ஒத்துக்கிறேன்,
ஆனா இந்த Facebook பாருங்க bro, நான் அக்கவுண்ட டெலீட் பண்ணாலும் கூட அது உயிரோடயே இருக்கு bro. இவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படி இருக்கும். அதுவும் முக்கியமா போன்ல இருந்து எல்லாம் டெலீட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, ஏன் பெர்மனன்ட்டா டெலீட்லயே ஆகாது. வெப் பிரவுசர் ஓபன் பண்ணி பெர்மனன்ட்லி டெலீட் பண்ணி அக்கவுண்ட் அப்படின்னு கொடுத்தாதான் அதுக்கே அவன் என்ன பண்ணுவானா 30 days மேல டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் பொறுமையா டெலீட் பண்ணுவேன்னு ஒரு கதையை வேற சொல்லுவான். ஆமா ஆமா, இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. அந்த மாதிரி சோ இன்டர்நெட் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்க பிரைவசி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சோசியல் மீடியாலாம் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாம் நீங்க கம்மி பண்ணா ஓகே எக்ஸிஸ்ட் பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அப்படி இல்ல இன்டர்நெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ப்ரோ ரியாலிட்டி. இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி தான் இருக்கும். மேபி இதோட பெட்டர் கண்ட்ரோல்ஸ் ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க உங்ககிட்ட சொல்லுவோம், நம்ம அதை பத்தி மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அதான் சிவா, உன்னோட ஃபைனல் தாட்ஸ் என்ன இந்த பிரைவசி பத்தி? என்னோட ஃபைனல் தாட் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், பிரைவசிங்கிறது இவ்வளவு நேரம் நீ சொன்ன பத்தியா, சோ எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதோட ஆஃப்டர் மாத்தும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நான் இன்டர்நெட்ல இப்போ சோசியல் மீடியா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லா ஆப்ஷனுமே நான் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் அதுவும் பாரு நம்ம கண்ணு முன்னாடி நிறைய ஆப் என்ன பண்ணுது, இந்த பெர்மிஷன்ஸ்லாம் நீ கொடுத்தாதான் என் ஆப்பே ஓப்பன் ஆகும்னு சொல்லுவான். நம்ம கண்டிப்பாக அந்த ஆப்பை யூஸ் பண்ணணுன்ற ஒரு தாட்டில் நம்ம மைண்ட் ஒரு மாயைக்குள்ள இருக்கும். உடனே நம்ம எல்லா பெர்மிஷனையும் கொடுக்க தான் செய்வோம், கொடுக்காமலாம் இருக்க மாட்டோம். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது நோ அதர்கோ. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் நான் சொல்றேன் ஃபீச்சர் போன் தான் இன்னும் யூஸ் பண்றாங்க. ஆனா அவங்க ஏஜ் அப்படின்னு பாக்கும்போது 45+50+ இருக்கு. அவங்க வந்து ஏன் நீங்க வாட்ஸ்அப்ல வாங்கல, ஏன் நீங்க வந்து கூகுள் பேல பேமெண்ட் பண்ணுங்களேன் அப்படிலாம் சொன்னா, இல்ல தம்பி எனக்கு அதுலாம் உடன்படிக்க இல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க, எனக்கு அந்த உடன்பாடே வர மாட்டேங்குதுப்பா, ஈடுபாடே காட்ட மாட்டேங்குதுப்பா. மைண்டு என்ன சொல்லுதுன்னா, எப்பயும் மாதிரி பாஸ்புக் எடுத்துட்டு போய் பிரிண்ட் போட்டு வரதே எனக்கு நிம்மதியா தெரியுதுப்பா, இன்னைக்கு இது ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இப்ப ஏடிஎம்ல கார்டு போடுறேன் பணம் வரலன்னா ஏன் வரலன்னு சொல்லி நான் கஸ்டமர் கேர்ட்ட எல்லாம் பேசணும் தம்பி. பாதி பேர் தமிழ்ல கூட பேச மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நான் என்ன சுத்தி இருக்கிற பசங்க நிறைய பேரை பாத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து பேங்க்கு போயிட்டு வரனால என் உடம்பு நல்லாதான் இருக்கே தவிர, அந்த இவ்வளவு பெரிய டாஸ்க வந்து நான் ஷார்ட் ஆக்குறேன் 1 கிளிக்ல பண்றேன்னு சொல்லிட்டு என்னைக்காவது பிரச்சனை வரும்போது அதை நான் ஓவர் கம் பண்றதுதான் பெரிய பஞ்சாயத்தா இருக்கு தம்பி. நான் அதுக்கு எதார்த்தமான என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் நான் பாத்துட்டு தான் இருக்கேன். நியாயமான பேச்சுதான். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த இரும்பு திரை மாதிரி படம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரைவசியோட கன்சர்ன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. யாரு வேணா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்க முடியும், ஏன்னா மணி இப்ப எலக்ட்ரானிக் மணி அப்படின்றது ஆயிடுச்சு. யாரு வேணா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்க முடியும், அப்புறம் யார் வேணா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் நீங்க என்னெல்லாம் இன்டர்நெட்ல போட்டிருக்கீங்களோ அதை எடுக்க முடியும். சோ அதனால இப்போ இன்டர்நெட் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு எப்பயுமே கான்சியஸா பிஹேவ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது. அதுதான் நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நிஜமாவே பிரைவசி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பாத்து எடுத்து அதுல நகர ஆரம்பிங்க. அப்படி இல்ல எனக்கு பிரைவசி எல்லாம் எதுவும் ஒரு முக்கியமான விஷயமே இல்லை, இப்ப நாங்களா இருக்கோம் பாத்தீங்களா, ஆனா எதை வேணா தூக்கிட்டு போங்கடா எங்க டேட்டா அதெல்லாம் எடுத்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரிதான் நாங்க இருக்கோம். அதனாலதான் நாங்க இன்டர்நெட்ல இருக்கோம். உண்மைதான். சோ அப்படி இருக்கிறதுனாலும் ஓகே, ஆனா இந்த ரெண்டு வழிதான் இருக்கு. ஆமா, இது வந்து இப்படி கூட ரிலேட் பண்ணிப்பாரு பரத். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறோம், டேஸ்டா இருக்கு, எல்லாம் கரெக்ட் தான், பட் அதோட பேக் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எஃபெக்ட் எப்படி இருக்கு, நல்லாவா இருக்கு இல்ல? இன்டர்நெட்டும் கிட்டத்தட்ட அப்படிதான். மோர் ஓவர் அதை வந்து நீங்க ரொம்ப அதிகமா கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதோட எஃபெக்ட் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கதான் போறீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு லிமிட்டா ஓரமா வச்சுக்கிட்டு எப்பயாவது வந்து பாக்குறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ரொம்ப கம்மி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, இப்ப ட்விட்டர்ல பாருங்களேன் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உங்க டைம்லைன் ஃபுல்லா யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்களோ என்னெல்லாம் இருக்கோ ட்ரெண்டிங் எல்லாம் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் சொன்னது என்னன்னா, ஒரு சில விஷயங்கள அந்த ட்ரெண்டிங் பாத்துட்டு அவங்க ஸ்டிமுலேட் ஆயிட்டு கோவப்பட்டு வந்து நம்மகிட்ட சொல்றாங்க, அண்ணா இதை பாத்தீங்களாண்ணா தமிழோட அதாவது எப்படி சொல்றது, நம்ம இவ்வளவு நாளப்பட்ட கஷ்டத்துக்கு மேல இந்த லாங்குவேஜ் இன்னும் எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, ட்ரெண்டாற வார்த்தையோட மீனிங்க பாருங்க கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு என்ன தருமா தோணுச்சு, நம்ம வந்து ஒரு லிமிட்ட ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணலாம். உங்களோட ப்ரொஃபைல் ஓகேயா, உங்க ப்ரொஃபைல்ல உங்க சந்தேகங்கள். இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து சந்தேகம் என்னன்னா, ஆப்பிள் ஐபோன் 11 பத்தி என்ன கண்டென்ட் ஓடுது அப்படின்னு பாக்க நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதை மட்டும் பார்த்துட்டு மூடி வச்சுட்டு கிளம்பிடணும். அதை தாண்டி நீங்க வேற ஏதாவது பெர்ஃபெக்ட். ஆமா, வேற ஏதாவது இதையே வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, லிமிட்டோட இருங்க அப்படின்றதா சிவா சொல்றது முக்கியமான எக்ஸாம்பிளோட பாத்தீங்கன்னா, அந்த ட்விட்டர் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா லிமிட்டோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ பிரைவசி அப்படின்றதுக்கான இதுதான் தான். போனரீனாவோட அங்கிள்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு நேரடியா வந்திருக்கு பிரைவசி பத்தி. அங்கிள்ஸ் அவ்வளவா சொல்ல மாட்டேன், ஏண்டா இல்லடா அங்கிள்ஸ் எதையும் அவ்வளவு தப்பா சொல்ல மாட்டோம்னு நம்புறோம்.
அது மட்டும் இல்லாம நாங்க ரொம்ப டீப்பா போய் அனலைஸ் பண்றேன்ற பேர்ல உங்களை பயமுடுத்தணும்னு நாங்க விருப்பமே பட மாட்டோம் ப்ரோ. ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே பயத்தை தான் உண்டாக்கும். எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் சைக்கிள் ஓட்டிட்டு நான் விளையாட போறேன் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன். நிறைய தடவை உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த அமேஸ்மெண்ட் வர்ஜிலைட்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க, நான் சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா இல்லடா இங்க வர்ற டயர் ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க. செயின் வந்துருச்சுன்னா, செயின் அறந்துருச்சுன்னா, ஷூ பிஞ்சிருச்சுனா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, இப்படி நினைச்சுக்கிட்டே இன்டர்நெட் யூஸ் பண்ணா பயமா தான் இருக்கும். இன்டர்நெட் இருக்கு, ஓகே நான் யூஸ் பண்றேன், ரைட்டு சூப்பரா இருக்கா, ஓகே 15 நிமிஷம் யூஸ் பண்ணனா, ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டேனா, ஓகே மூடு வச்சுட்டு அந்த அம்மா போய் அப்பா மாட்ட பேசிட்டு எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்குள்ளேயே மூழ்கி போய் சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ல ஒரு மாதிரி பிரஷர் கிரியேட் ஆகும். கண்டிப்பா. சோ இத வந்து சிம்பிளா இன்னொரு ஒரு வார்த்தையோட சொல்லணும் அப்படின்னா, லிமிட்டோடையும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரைவசி அப்படின்ற கன்சர்ன்லாம் உங்களுக்கு வந்து வராது. ஓகே, இதோட முடிச்சு போசிவா, பிரைவசி பத்தி நீங்க பேசியாச்சு. வேற டாபிக் அப்படின்றத உங்களுக்கு பிடிக்கும் டாபிக், அதை வந்து பிடிச்ச டாபிக்கோ இல்லது நாங்க என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிற டாபிக்கோ கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்த எபிசோட் தர்ஸ்டே அன்னைக்கு நாங்க வேற ஒரு டாபிக்கோட வந்து சந்திக்கிறோம். கண்டிப்பா. திஸ் இஸ் பரத்வாஜ் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் சிவபரணி சைனிங் ஆஃப். அதுக்கப்புறம் மறக்காம ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளவு நேரம் ஷயமில நடந்த பிரச்சனையா தான் நாங்க சொல்லியிருக்கோம். தவிர ஷயமி வந்து ஷயமி மட்டும்தான் இதை பண்றாங்க, ஷயமி மட்டும் தான் டேட்டா திருடுறாங்க அப்படி நான் சொல்லவே மாட்டேன் தம்பி. ஏன்னா நமக்கு தெரியாத ஒன்னும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்க நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நிறைய பேர் அப்படின்னு தான் நான் காமனா சொல்ல முடியுது. ஏன்னா இவங்கதான் நான் லிஸ்ட் போட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து அனலைஸ் பண்ணி ஒரு பெரிய பேஜ் போய்கிட்டே இருக்கும். உங்களால வீடியோ பார்க்க முடியாத அளவுக்கு லென்த்தி ஆகும். இப்பவே அந்த அளவுக்கு லென்த்தி ஆயிடுச்சு உண்மைதான். ஏன்னா அவ்வளவு இருக்கு, நிறைய இருக்கு பேசுறதுக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.